புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்கள் பேச போகிறேன் மனம் சார்ந்த நோய்களும் மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் தான் இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன் அதிகமான தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான எல்லா வசதிகளும் இருந்து கூட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் உணவு உடை உறைவிடம் கார் பங்களா வசதிகள் இருந்து கூட எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு புயலாக நம்மை தாக்கும்போது அந்த சிறு சிறு விஷயங்களில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை கூட உணர முடியாமல் நிறைய பேர் சிரமப்படுவதை நம்ம பார்க்குறோம் இந்த கோவிட் பெருந்தொற்று பெரிய அளவில் நம்ம ஊரில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக உளவியல் ரீதியாக நமக்கு ரொம்ப மனதுக்கு இனியவர்களை பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகு வேலைகளில் ஏற்படுகின்ற மன அழுத்தம் தொழில் முறைகளில் ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள்லாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட மன அழுத்தம் மிக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமாகவே நம்மை மாறிட்டு விட்டதை பார்க்குறோம் குடும்பத்தில் இன்றைக்கு அமைதியின்மை மிகப்பெரிய அளவில் இருக்கிறதையும் காரணமே இல்லாமல் மன அழுத்தமும் மன நோய்களும் பெருகி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதை நாம் முதல்ல வந்து மாற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கணும் எனக்கு தெரிந்தவரை அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் கோவிட் நோய் அல்ல கோவிட் முடிந்த பிறகு மீண்டும் இயல்பான வாழ்க்கைக்கு நாம் எவ்வாறு வரப்போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு எதிர்மறை எண்ணங்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் நம்பிக்கையற்ற தன்மை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களுக்கு குறைந்து போயிருக்கிறதும் இளம் பெண்களுக்கு குறைந்து போயிருக்கிறதையும் பார்க்குறோம் நிறைய தொழில் முனைவர்கள் ஆரம்ப கட்ட தொழில் முனைவர்கள்னு சொல்லக்கூடிய பட்டிங் என்டர்ப்ரனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கோவிடுக்கு முன்போ பின்போ நிறைய தொழில் முயற்சிகள் செய்து நிறைய விஷயங்கள் செய்து அதில் தோல்வி ஏற்படும் போது ஏற்படுகின்ற மன துவழல் நிறைய பேரை பாதிக்கிறத பார்க்குறோம் எப்படி இதிலிருந்து நாம் வெளியில் வரப்போகிறோம் மனம் சார்ந்த நோய்களிலிருந்து மன அழுத்தம் சார்ந்த நோய்களிலிருந்து மனம் அழுத்தம் சார்ந்த எதிர்மறை எண்ணங்கள் அதிகப்படுத்தப்பட்ட உள்ள நோய்கள்லிருந்து இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முறை கோவிட் வந்துருச்சு மருத்துவமனைக்கு போகிறோம் உயிர் பயம் சம்பந்தப்பட்ட மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லேருந்து எவ்வாறு வெளிவரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக நமக்கு இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா இதிலிருந்து எப்படி நாம் முழுமையாக மீள முடியும் முதலாவது ஹீலிங் மெடிடேஷன் தியான பயிற்சிகள் நம்முடைய மனதை மிகப்பெரிய அளவில் உரமாக்கி விடுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு தியானமற்ற ஒரு வாழ்க்கை ஒரு முழுமையற்ற வாழ்க்கை அப்படிங்கிறதே நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் தவறாக சரியான நமக்கு நம்முடைய உள்ளுணர்வு எடுத்து சொல்வதற்கு நாம் தினசரி நம் உடம்பை மனதை பழக்கக்கூடிய ஒரு அழகான நேரத்துக்கு தான் தியானம்னு பேர் தியானம்ங்கிறது ஒரு மந்திரத்தை கேட்டுட்டு நம்ம உட்காந்துருக்கிறதோ ஒரு மந்திரத்தை நம்ம ஜபிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேரோ தியானம் கிடையாது நம்முடைய இதயம் நமக்கு சொல்வதை நம்முடைய அறிவு சார்ந்த அனுபவம் நமக்கு சொல்வதை அமைதியாக நிறைய விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் ஒரு விஷயத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்தி அதற்கான முழுமையான முடிவை எடுக்கக்கூடிய அழகான ஒரு நிகழ்வுக்கு தான் தியானம்னு பேர் இன்றைக்கு நாம் அனைவருமே தியானம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும் இன்றைக்கு என்னதான் மனநோய்க்கான மாத்திரைகள் மருந்துகள் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் கிடைத்தாலும் கூட தியானத்தை விட சிறப்பாக நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயம் கிடையவே கிடையாது இன்றைக்கு பரீட்சைக்கு போகின்ற குழந்தைகள் கூட தியானம் செய்யும்போது பரீட்சையில் அவர்களுடைய பர்ஃபாமன்ஸ் பெட்டராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நான் பன்னெண்டாவது படிக்கும்போது எனக்கு கணிதம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு முறை நான் எக்ஸாம் போகும்போது ஒரு பரபரப்பில் என்ன ஆகிடுச்சு எனக்கு பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ண முடியல என்னோட ஆசிரியர் என்னை கூப்பிட்டு அதற்கான காரணம் கேட்கும்போது நான் சொல்லும்போது என்கிட்ட சொன்னார் நீ உன்னோட கேள்வித்தாள் வரும்போது அந்த கேள்வித்தாளை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்காரு அதுக்கப்புறம் கேள்வித்தாளப்படி அப்படின்னாரு அந்த ஒரு ப்ராக்டிஸ் நான் இன்று வரையிலும் நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயங்கள்ல நான் செய்றேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட நான் எடுக்கக்கூடிய முடிவில் எனக்கு தோல்வியே ஏற்பட்டது கிடையாது எதற்காக சொல்றேன்னா தியானங்கிறது ஒரு முக்கால் மணி நேரம் கண்ணை மூடி தவம் பண்றது அப்படின்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது தியானங்கிறது ஒரு நிமிடம் ஐந்து நிமிடம் இருபது நிமிடம் கூட நாம் செய்யலாம் மிகப்பெரிய அளவில் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உள் உணர்வு நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்பதற்கு இரண்டாவது மன அழுத்தத்தை குறைப்பதற்கு மூன்று வகையான உணவுகளை முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும் மூன்று வெள்ளை நிறமான உணவுகள்னு சொல்லலாம் ஒன்று பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் இரண்டு கோதுமை மற்றும் கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகள் மூன்று வெள்ளை சர்க்கரை மற்றும் வெள்ளை சர்க்கரையால் செய்யப்பட்ட உணவுகள் இந்த மூன்று உணவுகளையும் நாம் தவிர்க்கும் போது நம்முடைய எண்ணங்கள் சீராக ஒருநிலைப்படுவதை நாம் உணர முடியும் மூன்றாவது இன்றைக்கு உடற்பயிற்சி மனதினால் ஏற்படுகின்ற நோய்களை உடல் மூலமாகவும் உடற்பயிற்சிகள் மூலமாகவும் உடலில் ஏற்படுகின்ற நோய்களை மனப்பயிற்சிகள் மூலமாகவும் வெல்லுவது அப்படிங்கிறது இயற்கை மருத்துவத்துடைய மிக அழகான கோட்பாடுகளில் ஒன்று இன்றைக்கு சர்க்கரை நோய் ஏற்படுது அது உடல் சார்ந்த நோயாக இருந்தாலும் தியானம் அதற்கு உதவி செய்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது அதற்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஜாகிங் தான் அல்லது ஸ்விம்மிங் ஸோ இன்றைக்கு நீச்சல் பயிற்சியை விட சிறப்பாக மனநோய்களை நீக்கக்கூடிய மருந்தே கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடியது நான்காவது ஒரு சிறு கை மருந்து எல்லாருமே என்னதான் வந்து உடற்பயிற்சி தியானம் உணவு முறை மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் கூட ஒரு கை மருந்து எடுத்துக்கொள்ளும் போது நம் மனதிற்கு உடலுக்கு ஏற்படுகின்ற ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அழகானது இல்லையா இரண்டு பொருட்கள் நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய இரண்டு பொருட்களை உணவாக எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள் ஒன்று வேப்ப இலை மற்றொன்று முருங்கை இலை இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு வேப்ப இலை சூரணத்தையும் ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு முருங்கை இலை சூரணத்தையும் ஒரு துளி தேனில் கலந்து இரவு படுக்கும்போது ஒரு கொட்டைப்பாக்களவு அல்லது ஒரு சுண்டைக்காய் அளவு சாப்பிட முடியுமான்னு பாருங்கள் இதை ஒரு பழக்கமாக ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து பாருங்கள் தியானம் உடற்பயிற்சி கோதுமை பால் வெள்ளை சர்க்கரையை தவிர்க்கக்கூடிய முயற்சி உணவு முறைகளில் ஒரு கவனம் இது கூட இந்த முருங்கைக்கீரையும் வேப்ப இலையும் தேன் கலந்து ஒரு கொட்டைப்பாக்களவு அல்லது ஒரு சுண்டைக்காய் அளவு இரவு மட்டும் எடுத்துக்கொள்ள கொள்ள முடியுமான்னு பாருங்கள் எதிர்மறை எண்ணங்களும் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட காரணிகளும் தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் பதட்ட நோய்களும் தன்னம்பிக்கையற்ற விஷயங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் படிப்படியாக மாறிவிடுவதை பார்க்க முடியும் மனம் சார்ந்த அழுத்தத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு இறைவனால் கூட உதவி செய்ய முடியாது நல்லா ஞாபகம் வச்சுங்க மன அழுத்த நோயிலிருந்து நாம் வெளிவருவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியுமே தவிர வேறு யாரும் உதவி செய்ய முடியாது இதற்கான முயற்சிகளை இன்றே துவங்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்